தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு தர ஸ்டாலின் வலியுறுத்தல். அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரதமர் மோடி உறுதி. பிளஸ் டூ மதிப்பெண்களுக்கு 10 மற்றும் 11 வகுப்பு பாடங்களிலிருந்து 30% மதிப்பெண்கள் கணக்கீடு செய்யப்படும். உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ அறிக்கை தாக்கல். தமிழகத்தில் 2133 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். உள்நாட்டு தேவையை அதிகரிக்க ரூபாய் 3 லட்சம் கோடி மதிப்பிலான ஊக்குவிப்பு தொகுப்பையும் வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் இந்திய தொழில் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஊரடங்கால் கடந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகையில் 27.5 கோடி பேருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 23% பேருக்கு கண் பார்வையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பரவலின் 2வது அலையில் கர்ப்பிணிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ICMR அறிக்கை வெளியிட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் மற்றும் கூகுள் நிறுவனம் இணைந்து வெளியிடவிருந்த மலிவு விலை ஸ்மார்ட் போன் தயாரிப்பு திட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் வெளியிடும் புகையின் அளவை மதிப்பிட்டு வழங்கப்படும் பியூசி எனப்படும் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழை நாடு முழுவதும் ஒரே வடிவத்தில் வழங்குவது குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சாதாரண சளி மற்றும் காய்ச்சல் தொற்று ஒருவருக்கு ஏற்படும்போது அவருக்கு உடலில் உருவாகும் எதிர்ப்பாற்றல் கொரோனா வைரசுக்கு எதிராக செயல்படும் என அமெரிக்க ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வடகொரியாவில் 15 லட்சம் டன் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விலைவாசியும் கடுமையாக உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் உணவு பஞ்சத்தில் இருப்பதாக ராய்ட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளுக்கும் இடையே நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் அபா மாவட்டத்தில் தலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 23 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ளனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் ஒலிம்பிக் மற்றும் விம்பிள்டன் போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரதமருடன் சந்திப்பின் போது முதல்வர் மு க ஸ்டாலினுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிரதமருடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மு க ஸ்டாலின், பிரதமருடன் நடந்த சந்திப்பு மகிழ்ச்சியான மனநிறைவான சந்திப்பாக அமைந்ததாகவும் தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் எந்த நேரத்திலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். பிரதமருடனான சந்திப்பின்போது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், மேக்கைத்தாட்டு அணை திட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேலும் குடியுரிமை திருத்தச் சட்டம், வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், தமிழகத்துக்கு கூடுதல் தடுப்பூசி ஒதுக்கீடு, செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுவருதல், நீட் நுழைவுத் தேர்வு ரத்து, திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்தல், இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் பிரதமர் மோடியிடம் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என தன்னிடம் பிரதமர் மோடி உறுதியளித்ததாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்.
பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு பாடங்களில் தலா 30% வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படும் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் திட்டம் தொடர்பான அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சிபிஎஸ்இ தாக்கல் செய்துள்ள அந்த அறிக்கையில் 10 வகுப்பு 11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களை கணக்கில் கொண்டு மதிப்பெண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண் வழங்கும் திட்டம் குறித்து தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் விளக்கம் அளித்தார். அவர் கூறுகையில் 10 வகுப்பு மற்றும் 11 வகுப்பு பாடங்களில் தலா 30% வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் 12 வகுப்பு பாடங்களில் 40% வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் கணக்கில் கொள்ளப்படும் எனவும் இந்த நடைமுறைகள் முடிந்ததும் தேர்வு முடிவுகள் ஜூலை 31 வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த நடைமுறையின் மூலம் கிடைத்த மதிப்பெண்களில் திருப்தி அடையாத மாணவர்கள் கொரோனா பாதிப்பு குறைந்து இயல்பு நிலை திரும்பிய பிறகு நேரடியாக தேர்வு எழுதி மதிப்பெண் பெறலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2133 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கல்யாண மகாதேவி ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றில் கொரோனா தடுப்பு பணிகளை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் தடுப்பூசி தேவை 11.3 கோடி என்றும் கையிருப்பில் 3,44,000 தடுப்பூசிகள் உள்ளன என்றும் கூறினார். இப்ப நமக்கு தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் 1,16,567,690 தடுப்பூசி வந்திருக்கு. நம்ம போட்டிருக்கிறது 1,10,34,270 வரைக்கும் போட்டிருக்கிறோம். இப்போ கையிருப்பு இன்னைக்கு வரைக்கும் 3,44,342 இருக்கு. நமக்கு தேவையான தடுப்பூசின்னு கணக்கு எடுத்துக்கணும்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அந்த 18 வயதை கடந்தவர்களுக்கு போடும் தகுதி அப்படிங்கிற மாதிரி கையில் எடுத்துக்கினா ஒரு டபுள் டோஸ் போடணும்னா 11,36,00,000 அளவுக்கு போடணும். இப்போ நமக்கு கையில் வந்துடுது 1,16,00,000. இன்னும் நமக்கு தேவை 10,20,00,000 அளவுக்கு தடுப்பூசி வேணும். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 9,118 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 210 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று மட்டும் 1,75,010 மாதிரிகள் கோவிட் பரிசோதனை செய்யப்பட்டதில் 9,118 பேருக்கு கோவிட் உறுதி செய்யப்பட்டதாகவும் இதன் மூலம் கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,97,864 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உறுதியானவர்களில் 5,013 பேர் ஆண்கள், 4,105 பேர் பெண்கள் எனவும் 22,720 பேர் கோவிடிலிருந்து மீண்டு வீடு திரும்பியதைத் தொடர்ந்து வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 22,66,793 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 210 பேர் கோவிட் பாதிப்பு காரணமாக உயிரிழந்துள்ளனர். அதில் 109 பேர் தனியார் மருத்துவமனையிலும் 101 பேர் அரசு மருத்துவமனையிலும் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஜவுளி கடை வியாபாரிகள் சங்கத்தினர் தங்களது கடைகளை திறக்க நடவடிக்கை எடுக்க கோரி அரசு முதன்மை செயலாளரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் சென்னை ராயபுரம் MC ரோட்டில் மட்டும் ஜவுளி கடைகள் ஊரடங்கு காலத்தில் மூடப்பட்டிருப்பதால் 1 கோடிக்கும் மேலானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 1,500 கோடி ரூபாய் வரை நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து தாங்கள் GST, TDS, பணியாளர்கள் சம்பளம், கடை வாடகை, மின் கட்டணம் போன்ற அனைத்து விதமான நெருக்கடிகளையும் சந்தித்து வருவதால் ஜவுளி கடைகளை திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ஜவுளி வியாபாரிகளின் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடைகளையும் திறப்பதற்கு அரசு இந்த தளர்வான ஊரடங்களை அனுமதித்திருக்கிறது. ஜவுளித்துறையை மட்டும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. எனவே ஜவுளித்துறையை பொறுத்தளவிலே லட்சக்கணக்கான பேர் இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள். அது அரசாங்கத்திற்கும் நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த
சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடில் உள்ள பசாரை பொறுத்தளவிலே இங்கே வந்து 98% என்று கூட சொல்லலாம். 98% சிறிய கடைகள் அடங்கிய ஒரு பசார் இது. இந்த பசாரிலே வெகுவாக வந்து வந்து ஹோல்சேல் மொத்த வியாபாரமே நடைபெறுகிறது. அதனால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் மிகவும் குறைவாக இருக்கும். அந்த அடிப்படையிலே மிக இந்த 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 பசாரை திறப்பதால் எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இதை முன்னமே எல்லா கடைகளையும் திறக்கும் பொழுதே இதையும் திறந்திருக்கலாம். ஆனால் அது வந்து சுணங்கிவிட்டது. இப்பொழுது உடனடியாக இந்த இதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வந்து இந்த சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை மற்றும் கிராமிய கலைஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி ரவுண்டானா பகுதியில் கிராமிய கலைஞர்கள் யமதர்மன், சித்திரகுப்தர், பரமசிவம், மகாவிஷ்ணு, லக்ஷ்மி மற்றும் கொரோனா வைரஸ் போல வேடமணிந்து கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இந்த கிராமிய கலை நிகழ்ச்சியில் பம்பை வாத்தியம் முழங்க, ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கட்டைக்கால் நடனம், தப்பாட்டம், தெருக்கூத்து ஆகியவை நடத்தப்பட்டன. பொது முடக்கம் காரணமாக கிராமிய கலைஞர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு வறுமையில் தவித்து வருவதையும் கலை நிகழ்ச்சியில் பாடல்கள் மூலமாக அவர்கள் எடுத்துரைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஆறுகள், வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்கள் ஆகியவற்றை தூர்வாரும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. சுமார் 431 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வதற்காக 5.45 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் திருவிழந்தூர் அருங்காடு வாய்க்கால் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தூர்வாரப்படுகிறது. இந்த வடிகால் தூர்வாரப்படாமல் இருந்ததால் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் மழைநீர் வடியாமல் சுமார் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு வந்தன. தற்போது இந்த கால்வாய் தூர்வாரப்படுவதால் மழைநீர் வடிய வழி ஏற்பட்டுள்ளது. இதனால் இனி பயிர் சேதம் இருக்காது என அப்பகுதி விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பாசன வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்கள் தூர்வாரப்படாததால் நேரடி விதைப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். June 12 மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் முழு மூச்சாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பாசன கால்வாய்கள் மற்றும் வடிகால்கள் முழுவதுமாக தூர்வாரப்படாததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தூர்வாராததன் காரணமாக கடைமடை வரை நீர் பாய்வதில் சிக்கல் ஏற்படும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே உடனடியாக பாசன கால்வாய்கள் மற்றும் வடிகால்களை முழுமையாக தூர்வார வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ எங்கள் திருத்துறைப்பூண்டி பகுதியில் 10,000 ஏக்கருக்கு மேலே குறுவை நேரடியாக விதைகள் தைக்கப்பட்டு குறுவை சாகுபடிக்கு ரெடியாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு நாளை மறுதினம் நம்ம ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுவை தண்ணி திறந்து மேட்டூர் உள்ள திறந்த தண்ணி இங்கே வந்து இப்போ வந்து அடைஞ்சிடும். இன்னும் பல பகுதிகளில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் அப்படியே இருக்கிற நிலைமை தொடர்கிறது. எனவே வயலுக்கு பாசனம் செய்கிற வாய்க்கால்களை உடனடியாக தூர்வாருவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
குமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கோதையார் மின் உற்பத்தி நிலையத்தின் நுழைவு வாயில் பகுதியில் நேற்று முன்தினமிரவு பெய்த மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகள் இழகி சாலையில் விழுந்தன. இரவு நேரம் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இரண்டு நாட்களாக ராட்சத பாறைகள் மின் உற்பத்தி நிலையம் முன் உள்ள சாலையில் கிடக்கும் நிலையில் மின் உற்பத்தி நிலையத்திற்கு பொருட்கள் கொண்டுவரும் வாகனங்கள் மற்றும் ஊழியர்கள் வரும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பாறைகள் எந்த நேரமும் சாலை வழியாக நடந்து செல்லும் நபர்கள் மீது விழும் அபாயம் உள்ள நிலையில் அதை அப்புறப்படுத்த மின்சார வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் உணவகத்தில் இட்லி ஆர்டர் கொடுப்பது போல் வந்து கடையின் உரிமையாளரிடமிருந்து 5 சவரன் தாலி சங்கிலியை பறிக்க முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை பள்ளிக்கரணையை அடுத்து சித்தலப்பாக்கத்தில் உள்ள ரங்கா உணவகத்தில் கடந்த 3 நாட்களாக சில நபர்கள் இட்லி சாப்பிடுவதற்காக வந்து சென்றுள்ளனர். இந்நிலையில் மீண்டும் இட்லி ஆர்டர் கொடுப்பது போல் கடையின் உரிமையாளர் ராஜலட்சுமியிடம் பேச்சு கொடுத்துக் கொண்டே கன்னிமைக்கும் நேரத்தில் கழுத்திலிருந்த 5 சவரன் தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர். பொதுமக்கள் அவர்களை துரத்தி சென்று பிடித்து தர்மடி கொடுத்தனர். இதில் சிவா என்பவரை கைது செய்த பெரும்பாக்கம் போலீசார் அவரிடம் விசாரித்து வருகின்றனர். இதில் பழனி என்பவர் தப்பியோடிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் தனது தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர், திருச்சி, கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கும் ஆக்சிஜன் செறிவூட்டிகள், படுக்கை வசதிகள், ஏழை எளியோருக்கு 60 டன் அரிசி, காய்கறிகள், நிவாரணப் பொருட்கள் போன்றவற்றையும் வழங்கி வருகிறார். அதன்படி தனது சொந்த நிதியிலிருந்து 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றையும், 3,20,000 ரூபாய் மதிப்பிலான 4 ஆக்சிஜன் செறிவூட்டிகளையும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசுவிடம் வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர், பெரம்பலூர் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்காக தனது சொந்த செலவில் மருத்துவமனைகளுக்கு படுக்கைகள், ஆக்சிஜன் செறிவூட்டிகள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் போன்றவற்றை வழங்கி வருவதாகவும், இதேபோல மத்திய அரசுக்கு சொந்தமான KVP பள்ளி ஒன்று திருச்சி புள்ளம்பாடி பகுதியில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவும், நேரடி கொள்முதல் மற்றும் நேரடி விற்பனைக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி சுய தொழில் வழிகாட்டுதல்களை கொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்ட பாரிவேந்தர், தன்னை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு சேவை செய்வதும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதும் தான் தனது பணி என தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஒரு யானை குடியிருப்பு பகுதிகளில் மாதக்கணக்கில் தனியே சுற்றித் திரிகிறது. இயல்புக்கு மாறாக கூட்டத்துடன் சேராமலும் காட்டிற்குள் செல்லாமலும் சுற்றித் திரியும் இந்த பிரம்மாண்டமான ஆண் யானையை அந்த பகுதி மக்கள் பாகுபலி என பெயரிட்டு அழைத்து வருகின்றனர். பாகுபலி யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் அதன் கழுத்து பகுதியில் ரேடியோ காலர் பொருத்த வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இதற்கென 14 பேர் கொண்ட தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் 4 குழுக்களாக பிரிந்து பாகுபலியை கண்காணிக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் 10வது வார்டு புதூர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக உத்தமபாளையத்தில் நடைபெற்ற பிரச்சினையில் ஊருக்கு வெளியே குடியேறியதாக கூறப்படுகிறது. அன்றிலிருந்து தற்போது வரை அவர்களால் ஊரை கடந்து இடுகாட்டுக்கு சடலங்களை எடுத்துச் செல்ல முடியவில்லை. இதனால் இறந்தவர்களின் உடல்களை சாலையோரங்களில் அடக்கம் செய்து வருகின்றனர். அதேபோல் குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தவிப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் மிலிட்டரி கேண்டீனில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் மது வாங்க குவிந்தவர்களால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கும் கூட்டத்தை தவிர்ப்பதற்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் தேனி மிலிட்டரி கேண்டீனில் சமூக இடைவெளி காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது தொற்று பரவலுக்கு வித்திட்டுள்ளது. இதுகுறித்து கேண்டீன் மேலாளரிடம் கேட்டபோது எதிர்பாராத விதமாக இத்தனை கூட்டம் கூடிவிட்டது. இதையடுத்து இங்கும் டோக்கன் வழங்கப்பட்டு மதுபானம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார்.
விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மோகன் இன்று காலை நகரின் பல பகுதிகளுக்கு நடந்தே சென்று ஆய்வு மேற்கொண்டார். நேருஜி சாலை, பாகர்ஷா வீதி, எம்ஜிஆர் ரோடு, நகராட்சி பூங்கா, அம்மா உணவகம் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அறிவுரை கூறினார். கொரோனா தடை உத்தரவு விதிகளை பின்பற்றாத சில கடைகளுக்கு அபராதம் விதித்தார். அம்மா உணவகத்தில் உணவு தரமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டுமென ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினார். காய்ச்சல் குறித்து கணக்கெடுக்கும் களப்பணியாளர்கள் முறையாக சென்று பொதுமக்களை சந்தித்தார்களா என அவர்கள் பயன்படுத்திய கையேட்டில் உள்ள செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு பொதுமக்களிடம் நேரடியாக பேசி கேட்டறிந்தார். இதேபோல் கள்ளக்குறிச்சியில் உள்ள கொரோனா தடுப்பூசி முகாம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பி என் ஸ்ரீதர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கேரளாவில் கொரோனா ஒழிப்பு பொது ஊரடங்கால் மதுபான விற்பனை நிலையங்கள் பார்கள் அனைத்தும் கடந்த மே மாதத்திலிருந்து 2 மாதங்களாக மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் கேரளாவில் கொரோனா நோய் தொற்று தற்போது படிப்படியாக குறைந்து வருவதால் மாநிலம் முழுக்க மதுபான விற்பனை நிலையங்கள், மதுபான பார்கள், பீர் மற்றும் ஒயின் பார்கள் 2 மாத இடைவெளிக்கு பின் திறக்கப்பட்டன. அதன்படி மாநிலத்தில் 612 மதுபான பார்கள், 360 பீர் பார்லர்கள், அரசின் பீவரேஜ் கார்ப்பரேஷன் மூலம் இயங்கும் 301 விற்பனை நிலையங்களில் மதுபான விற்பனை துவங்கியது. மேலும் மதுபான விற்பனை நிலையங்களில் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, கை கழுவுதல், தெர்மாமீட்டர் மூலம் காய்ச்சல் பரிசோதனை உள்ளிட்ட கொரோனா விதிமுறைகளை கண்காணிக்க போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களாக ஊரடங்கு காரணமாக பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படாத நிலையில் பள்ளிக்கூடங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மதுரையில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த வகையில் மெகப்பூப்பாளையம், திருப்பரங்குன்றம், தோப்பூர், சுந்தராஜபுரம், சொக்கிக்குளம், ஒத்தக்கடை ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டிடங்களில் தன்மை குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் உள்ள கட்டிடங்களின் தன்மை, கழிப்பறை தேவைகள் குறித்து ஆய்வறிக்கை அளிக்கவும் மாவட்ட கல்வி அதிகாரிக்கு உத்தரவிட்டார். பாம்பன் பால பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காக பாம்பன் ரயில் பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதால் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மாலை 4:30 புறப்பட வேண்டிய ராமேஸ்வரம் திருப்பதி சிறப்பு ரயில் மாலை 5 மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டது. அதேபோல ராமேஸ்வரத்திலிருந்து 8:25 புறப்பட வேண்டிய ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் 8:55 மண்டபம் ரயில் நிலையத்திற்கு புறப்பட்டது. மேலும் 24 தாமதமாக 11:55 புறப்படும் என அறிவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மாண்டியாடில் சிறப்பு ரயில் அதிகாலை 12:30 புறப்பட்டது. கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் பகுதி சின்ன வெங்காயம் சாகுபடியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நடப்பாண்டில் ஆணிப்பட்டத்தை எதிர்நோக்கி விவசாயிகள் காத்திருந்த நிலையில் கடந்த வாரம் முதல் வெப்பசலனத்தால் மழை பெய்தது. இதையடுத்து விவசாயிகள் வெளி மாவட்டங்களிலிருந்து விதை வெங்காயம் கொள்முதல் செய்து மாதம்பட்டி, குப்பனூர், கரடிமடை உள்ளிட்ட கிராமங்களில் நடவு பணியில் விவசாயிகள் தீவிரம் காட்டுகின்றனர். அவ்வப்போது மழை பெய்வதால் குளிர்ந்த காற்று வீசுகிறது. இந்த சீதோஷ்ணம் சின்ன வெங்காயம் பயிர் வளர்வதற்கு ஏற்றது. இதனால் ஒரே சமயத்தில் பரவலாக நடவு துவங்கப்பட்டுள்ளது. இலங்கை மன்னார் மாவட்டம் நானாட்டா நடத்த வங்காளை கடற்கரையில் நேற்று மாலை ஓடுகள் கடுமையாக சிதைவுற்ற நிலையில் உயிரிழந்த அரிய வகை கடல் ஆமை ஒன்று வளங்காலை கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளது. கடந்த 2 வாரங்களாக 30 கடல் உயிரினங்கள் கரை ஒதுங்கி வரும் நிலையில் அவை உயிரிழந்த காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. மன்னார் மாவட்டத்தின் தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதியில் இன்று 2 கடலாமைகள் கரை ஒதுங்கியது. அவற்றில் ஒரு கடலாமை உயிரிழந்துள்ளதோடு மற்றைய கடலாமை உயிருடன் காணப்படுகின்றது. கடலாமைகள் கரை ஒதுங்கியமை தொடர்பாக உரிய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொழும்பு துறைமுக கடற்பரப்பில் தீப்பற்றிய கப்பலிலிருந்து வெளியேறிய ரசாயனங்களால் தான் கடல்வாழ் உயிரினங்கள் இறப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது.
தமிழகத்தில் குறுவை சாகுபடிக்காக கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டு 16ஆம் தேதி கல்லணை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறை காவிரி நீர் வந்தடைந்தது. அப்போது திருமஞ்சன வீதி படித்துறையில் பெண்கள் சிறுமிகள் உள்ளிட்ட மக்கள் மேளதாளம் முழங்க பாட்டு பாடி காவிரி நீரை வரவேற்றனர். பின்னர் காவிரி நீரை காவிரி தாயாக பாரம்பரிய முறைப்படி கற்பூரம் காட்டி தேங்காய் உடைத்து விவசாயம் செழிக்க வேண்டியும் உணவு தட்டுப்பாடுயின்றி அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவர் காலை நடைபயிற்சி செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அவ்வழியாக வந்த வனத்தை விட்டு வெளியேறிய காட்டு யானை ஒன்று பாலகிருஷ்ணனை தாக்கியிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த அவரை ஊர் மக்கள் மீட்டு வந்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர். ஆனால் அவரது உயிர் வரும் வழியிலேயே பிரிந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்ட ஆட்சியராக நேற்று பொறுப்பேற்ற டாக்டர் பிரபுசங்கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். பின்னர் கொரோனா தொற்றாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள வார்டிற்கு சென்று பாதுகாப்பு கவச உடை அணிந்து நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அடிப்படையில் ஒரு மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து 40 ரூபாய் வாங்குவதை கைவிட வேண்டும் எனவும் பணம் பெறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். புதுச்சேரி மாநில 15ஆவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி சட்டப்பேரவை உறுப்பினர்களை வரவேற்று கௌரவிக்கும் விதமாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேநீர் விருந்து அளித்தார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை உறுப்பினர்கள் மற்றும் தலைமைச் செயலர் அஸ்வினி குமார், ஏடிஜிபி ஆனந்தமோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புள்ளதாக கைது செய்யப்பட்டுள்ள ஈழத்தமிழர்கள் 78 பேர் தற்போது தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவி வரும் சூழலில் தங்களை விடுதலை செய்ய வேண்டுமென கோரி கடந்த 8 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனால் எந்தவித பதிலும் கிடைக்காத நிலையில் இலங்கை யாழ்ப்பாணம் நவாலியில் உள்ள அவர்களது உறவினர்கள் தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தை நேற்று தொடங்கியுள்ளனா்.